வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தப்போவதாக ராகுல் காந்தி கூறுவது வேடிக்கை என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பர்மா காலனி பகுதியில் சட்டமன்ற வேட்பாளர் காந்தி மற்றும் மக்களவை வேட்பாளர் நடராஜன் ஆகியோருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தோற்கப்போவது உறுதி என்று அறிந்ததாலேயே மக்களை ஏமாற்றும் வகையில் வறுமையை போக்கப் போகிறோம் என பொய்கூறி வருவதாக தெரிவித்தார். தஞ்சைக்கு ஒரு வசந்த காலம், மத்தியிலே வெல்லப்போவது பாஜக கூட்டணி, வட இந்தியாவிலே 100% அவருடைய வெற்றி என்று கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கமே, அதனுடைய பயமே இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளத்திலே போட்டி போடக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நண்பர்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதல் நடத்துவோம், குறிப்பாக ஏழை மக்களுடைய வறுமையை ஒழிப்பதற்காக துல்லிய தாக்குதல் நடத்துவோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூறியிருப்பது தமிழக மக்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.